ஹாய் விவஸ், வெல்கம் பேக் டு இம்ரான்ஸ் பிஸ்னஸ் இன்ஃபோ. நான் உங்கள் இம்ரான். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்க வேணாம் தெரிஞ்சிருப்பேன் உங்களுக்கு என்ன பீச்சில் இருக்கும், என்ன பீச்சுன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. கடல் தெரியுதுங்களா? ஃபுல்லாக கடல் தான். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் இருக்க ஒரு அழகான, அதாவது கடல் இருக்க ஒரு கிராமம், அதாவது கூனிமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இங்கே ஒரு பிஸ்னஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதான் போயிட்டுருக்கேன் நான். ஸோ இவர் என்னோடய தம்பி, நம்ம சித்தப்பா பையன். உன் பேர் என்னப்பா? அப்சர். அப்சர், இன்றைக்கி இவர் தான் கேமராமேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ அங்கே நேராக டேரெக்டாக போய் நம்ம சார் ஒருத்தருக்க இன்ட்ரிவியூ எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண இந்த மாதிரி எல்லா வீடியோக்களும் எங்களும் தேடி வரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. சார் வணக்கம். என்னுடைய பேர் வந்து சந்திரசேகர். நான் வந்து ஸ்ரீ அங்காளம்மன் இண்டஸ்ட்ரியல் பாக்குமட்டை தயாரிக்கும் நிறுவனம் கம்பெனி வச்சுருக்கேன் சார். இங்கே வந்து பாக்குமட்டை தயாரிக்க பண்ணுறோம். இது வந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கூனிமேடு கிராமத்தில் இருக்க சார் அந்த கம்பெனி வந்து. நான் பாக்குமட்டை பிளேட் தயாரித்து சார் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் அப்புறம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நம்ம யார் கேட்டாலும் நான் சப்ளை பண்ணுறோம். பிளேட்டு, மிஷினு, மட்டை இதெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் கடை வச்சு கேட்டாலும் சரி, வேறு எது யூஸ் கேட்டாலும் சரி, நாங்கள் சப்ளை பண்ணுறோம் சார். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண நினைக்கிங்களா, கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னுடைய நம்பர் இருக்குது. இந்த நம்பரை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் சார். உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணுறேன் சார். ஓகே, நன்றி சார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் எல்லாம் பாருங்கள் சார். ஹலோ சார். ஹாய் சார். நீங்கள் இந்த பிஸ்னஸ் எத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் சார் இந்த பிஸ்னஸ். அப்படியா? ஒரு 3 வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, ஓகே சார். இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இந்த தொழில் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ எப்படி சார் போயிட்டுருக்கு? கொரோனா, அதாவது கொரோனா ஆஃப்டர் கொரோனா பிஃபோர் கொரோனா எப்படி டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும்? சார், கொரோனாவுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு பிஸ்னஸ்ஸு. கொரோனா டயத்தில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். அதாவது ஃபஸ்ட்டுக்கு இப்போ முன்னாடி பரவாயில்லைங்களா பிஸ்னஸ்? இப்போ பரவாயில்ல, கொரோனா இடத்துக்கு இப்போ பரவாயில்ல சார். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாக்கு மரத்தில் தயாரிக்கப்படுற தட்டுக்கள் இது எந்தளவுக்கு மக்கள் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க? எந்தளவு முன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எந்தளவுக்கு மக்கள் மாறிட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? இப்போது பிளாஸ்டிக் தட்டோட இப்போ நம்ம பாக்கு மரத்தில் செய்கிறத எல்லாம் விரும்பி வாங்குறாங்க ஓரளவுக்கு. இப்போ ஓரளவுக்கு மொதல் ஓடினது பிளாஸ்டிக் வந்து, இப்போ பிளாஸ்டிக் கம்மியாச்சு, இப்போ பாக்கு மரம் தான் நல்லா இதாக ஓடிட்டுருக்கு. இப்போ நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். சரி, ஓகே சார். நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, எங்கெங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பாக்கு மர தட்டுகளை? சார், பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் போகுது, இங்கிட்டு வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்கு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக் போகுது, இங்கிட்டு வந்து காரைக்கால் வரையும் போகுது. நம்ம சிதம்பரம், சிறுகாளி, காரைக்கால், ராமநாதபுரம், சாயல்குடி இன்னும் போயிட்டுருக்கு சார். சென்னைக்கு, சென்னைக்கு அனுப்பிட்டு. ஆமாம், சித்தூர் கூட போன வாரம் சித்தூர் கூட ஒரு லோடு அனுப்பியிருக்கோம். அப்படியா? சித்தூர், அதாவது வந்து ஆந்திரா? ஆந்திரா பாட்டம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த மிஷின்லாம் இருக்குது தெரியுங்களா, இந்த மிஷின் ஐட்டம் ஃபுல்லாக நீங்கள் இதை நீங்கள் வாங்குறது எவ்வளோ முதலீடு போட்டீங்க சார்? மிஷின் போடுறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மிஷின் மட்டும் வாங்கினேன் சார். ஸ்டார்டிங்கில் ஒரு மிஷின் வந்து 4 லட்சரூபா நெருக்கி ஆயிடுச்சு சார். இப்போ அடுத்தலாம் அடிஷ்னலாக ஒரு மிஷின் யூனிட் போட்டிருக்கேன் சார், அது ஒரு 3 லட்சரூபா ஆகி போச்சு சார். ஓகே. இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் தனித்தனி விளக்க முடியுங்களா? பண்ணலாம் சார். பார்க்கலாம். பார்க்கலாம் சார். சார், இதுதான் பாக்குமட்டை மிஷின் சார். இந்த மிஷின் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின மிஷினு, ஆரம்பத்தில் 2018 வாங்கின மிஷினு. இது வாங்கும்போது ரேட்டு வந்து கரெக்டாக 4 லட்சரூபா நெருக்கி ஆகி போச்சு. இப்போ இப்போ வந்து இந்த மிஷின் வந்து இது இந்த பிளே இந்த இது வந்து இந்த சைஸ், இந்த பிளே 12 சைஸு, இது 12 சைஸ் பிளேட்டு, இது வந்து 10 சைஸ் பிளேட்டு, இது வந்து 12 சைஸு, இது 12 சைஸ், இது 10 சைஸு, இது வந்து 5 சைஸு, இது வந்து 4 தொன்னை. இது வந்து எப்படின்னா எக்ஸ்போர்ட்டு ஃபினிஷிங் நல்லாயிருக்கு, எக்ஸ்போர்ட் செய்ய குவாலிட்டி இந்த மிஷின் மொத்தம். அதனால் கொஞ்சம் ரேட்டு டைவ் டேட் மட்டும் கூட வரும் சரிங்களா.
இது இப்போ பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து பிளேட்டுக்கும் நல்லாயிருக்கும், மற்ற வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பிளேட்டு வந்து, சரிங்களா? அந்த இன்னொரு மிஷின், அடுத்த மிஷின், நெக்ஸ்ட் வாங்கின மிஷின் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த மிஷின் வந்து 3 லட்சம் ரூபாய் போச்சு ஜிஎஸ்டியோட. அது ஜிஎஸ்டி போடலை, இப்போ ஜிஎஸ்டி இப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி போட்டிருக்கேன். இந்தனுடைய இது வந்து பிளேட்டு நல்லா குவாலிட்டி வரும், இது வந்து லோக்கலில் கொடுக்குற மாதிரி பிளேட் நல்லாயிருக்கும். பிளேட்டு வந்து இது வந்து 6 சைஸ் பிளேட்டு, இதுவும் 6 சைஸ் பிளேட்டு, இது வந்து 10, இதுவும் சைஸ் 10, இது 12 சைஸ் பிளேட்டு. இது வந்து கோயம்புத்தூரில் வாங்கின மிஷினு. இப்போ முதல் காட்டினால அந்த மிஷின் வந்து வந்து சென்னையில் வந்து நம்மளே ரெடி பண்ண மிஷின் சார். இப்போ வந்து பிளேட்டு மிஷின் வேணுனாலும் உங்களுக்கு நான் இந்த மிஷின் வாங்கி கொடுக்கலாம், எல்லாமே நான் பண்ணி தருவேன். மட்டை வாங்கினாலும் வாங்கித்தரேன் சார். இது வந்து இப்போ இப்போ வந்து மிஷினை பார்த்துட்டீங்க, இன்னும் அடுத்த பிளேட்டை பார்க்கலாம் சார். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு எந்த மாதிரி டேப்பில் நீங்கள் கொடுத்துட்டீங்க? பார்க்க மர தட்டுகள் இருக்குது. சைஸ் வரைய சரி, சைஸ் வரையான எப்படி கொடுக்குறீங்க? ரேட் என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கீங்க சார்? 12 சைஸ் வந்து 4 ரூபாய் 50 பைசா சார், 10 சைஸ் வந்து 3 ரூபாய் 50 பைசா சார், 8 சைஸ் வந்து 2 ரூபாய் 50 பைசா சார். அப்படிங்களா? ஆமாம். இப்போ வந்து 6 சைஸ் வந்து 1.5 ரூபாய் சார், 5 பவுல் போடுறோம் சார், 1 ரூபாய் சார். சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ வந்து இந்த தட்டுக்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா, தனித்தனியாக பார்க்கலாமா? சரி, ஓகே, தேங்க்யூ. வாங்க பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். இது வந்து பாக்குமட்ட தொண்ணை சார். இந்த தொண்ணை வந்து நம்ம கம்பெனிலாம் தயாரிக்கலாம், ஸ்ரீ அங்காளம்மன் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி பேர். இந்த தொண்ணை தயாரிக்கிறது வந்து இது நாங்கள் கம்பெனிலேருந்து சேல்ஸ் பண்ணுறோம். வந்து ஒரு பீஸ் வந்து 80 பீஸாக நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இது நீங்கள் கொடுக்குறது வந்து 1 ரூபாய்னு கொடுக்கலாம். இது நாங்கள் வந்து பேக்கிங்கில் வந்து 100 இருக்கும், 100 வந்து 80 ரூபாய், நீங்கள் கொடுக்குறது வந்து 100 ரூபாய்னு கொடுக்கலாம் சார். இது வந்து இது அடுத்த வகை வந்து இது 5 நம்பர் பவுல், இது 5 நம்பர் பவுல் பாருங்கள். இது 5 நம்பர் பவுல். இந்த பவுல் வந்து நம்ம வந்து விசேஷங்களுக்கு அந்த கறிக்கப்பு கடிக்கிறது அந்த மற்ற யூஸ்க்கெல்லாம் இது பண்ணலாம். நாங்கள் கொடுக்குறது வந்து 1 ரூபாய் 20 பைசான்னு கொடுக்குறோம். நீங்கள் கடையில் வந்து 1.5 ரூபாய்னு சேல்ஸ் பண்ணலாம். 150 ரூபா 100 இருக்கும், 150 ரூபா நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் வந்து 120 ரூபாய்னு நாங்கள் வந்து கடையில் கொடுக்கலாம் சார். அடுத்து வந்து இது 6 நம்பர், இது 6 நம்பரு பானிபூரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது நான் வந்து 1 ரூபாய் 20 பைசான்னு கொடுக்குறோம். இது நீங்கள் கொடுக்குறது வந்து 1.5 ரூபாய்னு கொடுக்குறீங்க, 2 ரூபாய்னு கொடுக்குறீங்க, 2 ரூபாய்னு கொடுக்குறீங்க கடைகளுக்கு வந்து. அந்த மாதிரி கடையில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது சார், 2 ரூபாய்னு சேல்ஸ் பண்ணலாம் சார், 2 ரூபா வரைக்கும். இது வந்து இப்போ வந்து கொரோனா காலத்தில் வந்து இது பானிபூரிக்கு நல்லா யூஸ் ஆகும். இதை பானிபூரி தான் இப்போதைக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீட்டில் விசேஷங்களுக்கு இந்த மாதிரி 6 நம்பர் பிளேட் வாங்குகிறாங்க. இது வந்து 8 நம்பர் பிளேட் சார். இது வந்து வீட்டில் விசேஷங்களுக்கு, கோயில் அன்னதானங்களுக்கு இது வாங்குகிறாங்க சார். இது வந்து நாங்கள் வந்து பீஸ் வந்து 2 ரூபாய் கொடுக்குறேன் சார், 2 ரூபாயிலேருந்து 2.50 வரையும் வருது சார். ஆனால் நீங்கள் சப்ளை கடையில் வாங்குறது வந்து 3 ரூபாய் 3.5 ரூபாய்னு வாங்கிட்டு இருக்கீங்க. இது வந்து 10 நம்பர் பிளேட் சார். இது வந்து டிஃபன் பிளேட்னு சொல்லுவோம், கோயிலில் அன்னதானத்து கொடுக்குறாங்க. நாங்கள் கடையில் நாங்கள் எங்களுடைய கம்பெனிலேருந்து கொடுக்குறது வந்து 3 ரூபாய் 50 பைசா நாங்கள் சப்ளை பண்ணுறேன் சார். இது வந்து 50 இருக்கும் ஒரு கெட்டுக்கு, சரிங்களா? இது வந்து 12 நம்பர் சைஸ் சார். இது வந்து 12, இந்த 12 வந்து ஒரு பீஸ் வந்து 4 ரூபாய் 50 பைசா இருக்கும். கடையில் கொடுக்குறது 4.50 நாங்கள் கொடுக்குறோம். கடையில் வந்து 5 ரூபாய் கொடுக்குறாங்க, 6 ரூபாய்னு விற்கிறாங்க. அது நீங்கள் ஏற்றது மாதிரி விற்றுக்கலாம் சார், இடத்துக்கு தகுந்த மாதிரி. சார், இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் எந்தெந்த டைப்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நம்ம பண்ணி ஹோல்சேல் கடை இருக்குது, ஹோல்சேல் கடையில் கொடுக்குறோம். அவங்க வந்து ஹோல்சேல் கடைக்காரவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு, கோயில் திருவிழாக்களுக்கு அந்த மாதிரிலாம் சப்ளை வாங்கி கொடுக்கலாம் சார். இதனால் வந்து பேப்பர் பிளேட்டு, பிளாஸ்டிக் தட்டை விட இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்த்துக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது சார். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்யாண சுப நிகழ்ச்சிகள், அப்புறம் வந்து இந்த மாதிரி பானிபூரி கடைகள், ஸோ இவங்களாம் இந்த மாதிரி தட்டை இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம் சார், இப்போ பிளாஸ்டிக்கை கூட இதுதான் சார். இப்போ வந்து இப்போ மொத்தம் வந்து பானிபூரிகள்லாம் வந்து தர்மாகோல் பிளேட் யூஸ் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க சார். நிப்பாட்டி இப்போ பானிபூரி கடையில் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம பார்க்க மாட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சார். சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ வந்து ஒரு கடை வைக்கிறேன் அப்படின்னா, புதுசாக இந்த மாதிரி ஒரு பாக்கு மட்டைகள் நம்ம மொத்தமாக எடுத்து ஒரு கடை வைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ முதலீடு போடலாம் சார்? முதலீடு வந்து குறைஞ்சிதான் சார், லாபம் வந்து அதிகமாக வரும் சார். லாபம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபாய் வரையும் லாபம் வரும் சார். முதலீடு கம்மி தான் கடை வைக்கிறவங்களுக்கு. சரி, ஓகே. அதாவது 50,000, 1 லட்சம் அந்த மாதிரி முதலீடு போட்டால் போதுங்கிறீங்களா? ஆமாம் சார், 1 லட்ச ரூபாய்க்கு போட்டாலே போதும் சார். ஓகே.
அப்போ வந்து இப்போ ஒரு புதுசாக கடை வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கடை வைக்கிறாங்க அவங்க உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உடனே டெலிவரி கொடுத்துருவீங்களா? ஆமாம் சார், இப்போ காலையில் கொடுத்துட்டாங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஈவினிங் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் சார். இப்போ உள்ளூர் பாண்டிச்சேரி நியர்பை பாண்டிச்சேரி விழுப்புரம்னா டெலிவரி நாங்களே பண்ணிடுவோம். சப்போஸ் வெளியூர் தமிழ்நாடு ஃபுல்லாக வெளியில் அவுட்டரில் போகிற மாதிரி இருந்தால் பார்சல் சர்வீஸு. பட் அதிகமாக ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே இண்டிவிஜுவலாக வேணும் வச்சு நம்ம கொண்டு சப்ளை பண்ணிடுறோம் சார். சார், இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணால் நாங்கள் ஆசைப்பட்றோம், எங்களுக்கு வந்து இந்த மட்டைகள் தேவைப்படுது, அப்போ உங்களை எப்படி நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறது? சார், பிளேட்டு மட்டை தேவைன்னா ஃபோனில் என்னுடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஆர்டரான் பொருள் அனுப்புவோம் சார். பொருள் அனுப்பும் போது ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து பொருள் கேட்டீங்கனாவே நீங்கள் அட்வான்ஸ் பே ஃபஸ்ட் 50% அட்வான்ஸ் கொடுத்துடணும். 50% அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு பொருள் டெலிவரி ஆகும்போது 50% கொடுத்துரும் சார். சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ புதுசாக இந்த பிஸ்னஸ் பண்ண போகிற நிறைய பேர் தயங்குவாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா ஏதாவது லாஸ் ஆயிருமா அப்படின்னு தயங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு இதை அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவோம் சார். கண்டிப்பாக அந்த இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம், நல்லாயிருக்கும், ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அது ஒரு சிலர் தெரியல, பயப்படுறாங்க, ஆனால் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணால் அட்வைஸ் பண்ணுவேன் சார். அந்த நேரடியாக வந்து பண்ணி கொடுப்போம் சார் உங்களுக்கு. சரி, ஓகே. சரி சார், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நம்ம உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு பொருள் எடுக்கிறோம், எங்களுக்கு அது மூவிங்கால தங்கி போச்சு, அப்போ ரிட்டர்ன் எடுத்து அந்த மாதிரி தான் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் உங்கள்கிட்ட பொருள் சேவ் தங்கிக்கிச்சு, அந்த பொருள் சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அந்த பொருளை நாங்கள் எடுத்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போனாலும் கால் பண்ணலாம், ஆர்டர் கண்டிப்பாக தருவேங்கிறாரு. ஸோ இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக நீங்கள் சப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறேன் சார். இப்போ வந்து இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட, இப்போ வந்து வெளியூர்லேருந்து அதாவது ஆந்திரா கர்நாடகா ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியும் சார். வெளியூர் எந்த ஊர்னா இந்தியாவில் எங்கே இருந்தால் சரி சார், கண்டிப்பாக அனுப்புகிறேன் சார் பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவிலையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பாக்கு மட்டையால் தயாரிக்கப்பட்ட தட்டுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் சார் கால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பாக்கு மட்டை இப்போ பார்த்திங்கன்னா அதிக அளவு மக்கள் விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன்னா, இந்த மாதிரி மக்கள் உடம்பு ஆரோக்கியம் ஆர்கானிக் முறையில் தேவையில்லை அந்த மாதிரி பொருள் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் நிறைய எதிர்காலங்களில் அதிகமாக மக்கள் வாங்குவாங்க. ஸோ இந்த வியாபாரம் வருங்காலில் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சாரோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறும் உங்கள் நண்பன். பாய் ஃப்ரெண்ட் இம்ரான், பாய்.